ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு செல்லமே. இனி உன் வாழ்வில் புது விடியல் ஆரம்பமே. போராட்ட வாழ்க்கையில் விட தெரியாமல் தவிக்கின்றாயா? கலங்காதே, உன் சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன். சந்தோஷமாக இரு செல்வமே. 12 12 23 யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து வரும்போது அது பெரும் கோட்டையாக மாறிவிடும், உருவாகிவிடும். ஏன்னா காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். குத்தமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை. பாசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறந்ததில்லை. உன் வாழ்வில் துன்பம் நீங்கி நல்ல விடியலுக்காக காத்திருக்காய்தானே? உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது. இனிப்பார் உன் வாழ்வில் புது விடியலை. 12 12 23 அன்று உனக்கு யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. செல்வமே, உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏன்னா உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை தங்கமே. அதனால் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. ஏன்னா ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம். ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதானே ஆகணும். நல்லா புரிஞ்சிக்கோ. ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்படு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுமே. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியுமா? முடியாததுதானே. ஆம் செல்லமே, உண்மையான வீரம் நான் சுத்தி இருக்கிற எல்லாமே கைமீறிய போன பிறகும், நம்பின எல்லோருக்கும் கைவிட்ட பிறகும், இதோட உன்னுடைய கதை முடிஞ்சதுன்னு எல்லோரும் நினைக்கிறப்பதான் எனக்கு நீங்க எல்லாம் ஒரு தடையே இல்லைன்னு உணர்த்துகின்ற மாதிரி அடுத்த அடியை யார் எடுத்து வைக்கிறாங்களோ அதுதான் வீரமே தவிர மற்றதெல்லாம் இல்லை தங்கமே. நல்லா தெரிஞ்சுக்கோ. எனவே ஏழ்மையிலும் நேர்மையாக வாழ்ந்துவிடு. கோபத்திலும் பொறுமையாக இருந்துவிடு. தோல்வியிலும் விடாமுயற்சியோடு செய். வறுமையிலும் பரோபகாரமாக இரு. துன்பத்திலும் மனோபலத்தை வைத்துக்கொள். செய்வதிலும் எளிமை இருக்கணும். உன் பதவியிலும் பணிவை இருக்கணும் தங்கமே. சந்தோஷம் வந்தா சீக்கிரம் அதை அனுபவித்து விடு. கஷ்டம் வந்தா சீக்கிரம் அனுப்பி வச்சிடு. அவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி அழகாக நிறைய சொல்லியுள்ளேன். அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. துணியும் வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார். வாழ்க்கை உனக்கு வழிகாட்டும் தங்கமே. அவமானங்களை நினைத்து அலாதே. உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அந்த அவமானங்கள் தானே. யோசித்துப்பார். மனிதர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தன்மை வேறு. இப்படித்தான் தங்கமே சில மனிதர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கோணத்தில் இருப்பார்கள். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் கூட நிரந்தரமாகிவிடும் தங்கமே. எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவங்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களைத்தான் இந்த போலி உலகம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? மிக பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. உண்மைதானே? யோசித்துப்பார், உனக்கே தெரியும். வாழ்க்கை சோதிக்கும் இந்த பரீட்சையில் வெல்வதும் வீழ்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. உனக்கு நம்பிக்கை இருக்கிறதானே? நம்பிக்கை இருக்கும் மனதில் பயம் எழவே எழாது. தன்னம்பிக்கை கொண்டவனுடைய கைகள் உழைக்க தயங்காது. உண்மைதானே? நம்பிக்கை என்பது நதியினை பற்றி கொண்டும் இலை நகர்வதல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்பிக்கை என்பது நதியினை பற்றி கொண்டு இலை நகர்வதல்ல, இலையையும் ஏந்தி கொண்டு நதி நகர்வது. செல்வமே, ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியதாகிவிடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ சிறியதாகிவிட மாட்டாய். எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். எதிலுமே சரிசமமாக இருக்க பழகிக்கொள். அளவுக்கு மீறின கோபம் நல்லதல்ல. அளவில்லாத பொறுமையும் உன்னை கொல்லும், மெல்ல மெல்ல கொல்லும். எதுவும் ஒரு அளவுக்கு இருந்தால் வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே.
நேற்று மனதில் இருந்த கவலை இப்போது இல்லை. இன்று மனதில் இருக்கும் மகிழ்ச்சி நாளையும் தொடருமா என்று தெரியாது. உண்மைதானே? நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நிலையானது என்று எதுவுமே இல்லை தங்கமே. செல்வமே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தப்படாதே. எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. எனக்கு என்று யாரும் இல்லை என்று கண்ணீர் விடாதே. எதிர்மறையாக எல்லாம் எனக்கு நடக்கிறதே என்று கவலைப்படாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, காலச்சக்கரம் என்ற ஒன்று சுழன்று கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து யாராவது தப்ப முடியுமா? நீ உன்னை நம்பாமல் கூட இருக்கலாம். சில சமயங்களில் என்னை கூட நீ நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த காலச்சக்கரத்தை நம்பித்தான் ஆகணும். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் காலச்சக்கரத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதானே இருக்கும். சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்துக் கொண்டுதான் இருக்கும். இந்த காலச்சக்கரம் சுத்தும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா? நீ விரும்பியதெல்லாம் வெறுத்து போகும் காலமும் வரலாம். வெறுத்ததையே விரும்பும் காலமும் வரலாம். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் வெறுக்கும் காலமும் வரலாம். வேண்டியதை எல்லாம் தூக்கி போடும் காலமும் வரலாம். ஏன் வேண்டாம் என்று தூக்கி போட்டதை கூட தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடும் காலமும் வரலாம். தேன் ஒழுகிய பேச்சுக்கள் எல்லாம் கசக்கும் காலமாகிவிடும். கெஞ்சி கேட்டதெல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமாகிவிடும். நீ நினைத்ததும் மனதில் கேட்டது கிடைக்குமா என்று உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்பதை நான் முன்னாலேயே சொல்லி வைத்திருந்தேனே. குழந்தையே, நான் சொல்வது புரிகிறதா? உனக்கான நாளாக 12 12 23 ஆக இருக்கும். உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது என்று மட்டும் பார். தொட்டதை எல்லாம் துலங்கப் போகிறது. காலச்சக்கரம் உனக்கு நல்ல கட்டத்தில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வருகிறேன். நீ இனி ஏற்றத்தில் இருக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, உன் நம்பிக்கையினை உன் சாய ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நான் ஒருபோதும் பாதகத்தை இழைக்க மாட்டேன் என்பதை நீ உணர்ந்துதானே எப்போதும் இந்த சாயியை தேடி வருகிறாய். இந்த அப்பா நமக்கு எதையாவது செய்து விட மாட்டாரா? நமக்கான தேவைகளை கொடுத்து விட மாட்டாரா என்றுதானே நீ நினைக்கிறாய்? பொறுத்திருந்து பார். இன்னும 2 நாட்கள் பொறுத்திருந்து பார். 2 நாட்களை கடந்துவிட உனக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமே, ஏதாவது ஒரு கஷ்டத்தை இவர் நமக்கு தீர்த்து கொடுத்தால் போதும், நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற்று விடுவோம் என்று என் செல்லம் நீ நினைக்கிறாய். நடக்கப் போகிறது செல்வமே, நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து காத்திருந்து அதை அனுபவிக்க தயாராக இரு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.